கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதன்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியானன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ வாழி இதன்ன உறக்கமுவாய் திறவாய் ஆழியானன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலுரம்பாவாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலுரம்பாவாய் பறவை இனங்கள் எல்லாம் எழுந்துவிட்டன. எங்கு பார்த்தாலும் இனிய இசை ஒலிகள் கேட்க தொடங்கிவிட்டன. கோழி சிலம்ப சிலம்புதல் என்றால் ஒலித்தல் என்று பொருள். அதனால்தான் காலில் பெண்கள் அணியும் அணிகலனுக்கு ஒலிக்கின்ற காரணத்தினாலே அதற்கு சிலம்பு என்று பெயர் வைத்தார்கள். கோழி சிலம்ப, இந்த இடத்தில் கோழி என்பது பொது சொல்லாக சேவலை குறிக்கும் சொல்லாக அமைகிறது. கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், அங்கு இருக்கக்கூடிய குருகுகள் எனும் பறவை இனங்கள் எல்லாம் ஒரு புறம் கூச்சலும் ஒலியுமாக விளங்குகின்றன. ஏழில் இயம்ப இயம்புவன் சங்கங்கும், அங்கே ஏழிசையை பாடக்கூடியவர்கள் அழகாக இசை மீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அழகான சங்கு ஒலியை எழுப்பிக் கொண்டிருக்கிறது கோயிலின் உள்ளே. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டலையோ, அற்புதமான கேழில் என்று சொன்னால் உவமையில்லாத பரஞ்சோதி, உவமையில்லாத பரங்கருணை, உவமையில்லாத மேலான பொருள்கள் என்று சொன்னால் அது சிவபெருமான் ஒருவனைத்தான் குறிப்பிடும். மாணிக்கவாசகர் மற்றொரு இடத்தில் சேர்ந்தறியா கையானை என்று சொல்வார். கைகள் யாரை கூப்பும், தம்மை விட மேலானவனை கூப்பும். சிவபெருமானுடைய கரங்கள் யாரையும் வணங்குவதில்லையாம், காரணம் தனக்கு மேல் ஒரு தெய்வம் இல்லாத காரணத்தால் என்பார் அந்த பாடலில் முனிவாசகர். எனவே சேர்ந்தறியா கையானாக ஓமையில்லாத பரங்கருணையும் பரஞ்சோதியுமாக விளங்குகின்ற சிவபெருமானை நாங்கள் அழகாக பாடுகிறோம். வாழி இது என்ன உறக்கமோ, வாய் திறவாய், நீ தூக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாயே, பெண்ணே எழுந்து வாய் திற, ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும், நீ இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாய், அவன் கருணை கடலாக அங்கே வீற்றிருக்கிறான், வா சென்று நாம் அவன் அருளை பெற வேண்டும். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையிலூர் என்பாவாய், ஏழைகளின் பங்காளன் என்று ஒரு பொருள். மற்றொரு பொருள் ஏழை என்று சொன்னால் இந்த இடத்தில் உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகமாக உடைய சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வர கோலத்தையும் குறிக்கின்றதாக நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பரம கருணாமூர்த்தியை நாம் பாட வேண்டும் வா என்று எழுப்புகிறாள்.